கார்த்திக் வானதி சீரியல் மார்ச் 16 எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம வசந்தரா இருக்காங்கள அவங்க அமுதா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு அந்த விவகாரத்து கடிதம் மட்டும் வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அந்த ராஜேஸ்வரியை உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதோட அமுதா சொல்கிறாங்க, எனக்கு இதுதான் வேணும், அந்த ராஜேஸ்வரி கூணி குறுகி தலை குனிஞ்சு போய் உட்காந்துருக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். எத்தனை தடவை என்னை அசிங்கப்படுத்தியிருக்கா தெரியுமா, அவளை என் கண்ணு முன்னாடியே நீ அசிங்கப்படுத்துகிற, நாளைக்கு அதை பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வசந்தரா சொல்கிறாங்க, இரு நான் அவளை பார்த்துக்கிறேன், என்ன துமுறை இன்னைக்கு ஆட்டம் ஆடுனா அவளுக்கு இருக்கு நாளைக்கு அப்படின்னு வசந்தரா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை சொன்ன மாதிரியே அந்த விவாகரத்து கடிதம் வருது. அது யார் கையில் சிக்குதுன்னா ராஜா கையில் சிக்குது. ராஜா வந்து அந்த லெட்டர் கொண்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போன்னு பார்த்து வீட்டில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போ அமுதா கேட்குறாங்க, ராஜா தம்பி அது என்ன லெட்டர் அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, இது கார்த்திக்கும் வானதிக்கு வந்திருக்கு அப்படின்னு. அதை கேட்டதோட நம்ம ராஜேஸ்வரி கேட்குறாங்க, ஏன்னா கார்த்திக்கும் வானதிக்கு வந்திருக்கா அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, ஆமாம்மா கோர்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு. அதை கேட்டதோட ராஜேஸ்வரி கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க, கோர்ட்லேருந்து வந்திருக்கா எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வசந்தரா கேட்குறாங்க, என்ன சம்மந்தியம்மா கோர்ட்லேருந்து லெட்டர் வருதுன்னா அது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வரும், என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, சம்மந்தியமாக கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவாகரத்து கடிதத்தை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அது வந்து டிவோர்ஸ் பேப்பர்ஸ். அதை பார்த்ததோட செம்மையாக வந்து ஷாக் ஆகுறாங்க நம்ம ராஜேஸ்வரி. அப்போ வசந்தரை கேட்குறாங்க, என்ன ராஜேஸ்வரி என்ன அது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இது என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு. அப்போ ராஜா வந்து வாங்கி பார்த்துட்டு சொல்கிறாரு, அத்தை இது விவாகரத்து கடிதம் கார்த்திக்கு வானதிக்கு வந்திருக்கு அப்படின்னு. அது கேட்டதோட ராஜேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ வசந்தரா என்ன பண்ணுறாங்கன்னா, அம்முக்கோழி மாதிரி இருந்துக்கிட்டு இப்படி என் பொண்ணு வந்து வாழ்க்கையை வீணடிச்சிட்டிங்களே அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து கார்த்திக் வராரு. கார்த்திக் வந்ததோட ராஜேஸ்வரி கேட்குறாங்க, டே எதுக்காகடா இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ண அப்படின்னு சொல்லி கார்த்தியோட சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திக் கேட்குறாரு, என்னம்மா பண்ணேனா அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இப்படி விவகாரத்து கடிதத்தை நீ கோர்ட்டுக்கு அனுப்பினியாடா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கேற்றத்தோட கார்த்திக் சொல்கிறாரு, அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, நான் முன்னாடி மாதிரி இல்லைம்மா, இப்போ எனக்கு வானதி ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ கூட நான் சேர்ந்து வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி கேட்குறாங்க, அப்போ இந்த கடிதத்தை அனுப்புனது யாருடா அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து வசந்தரா என்ன கேட்குறாங்கன்னா, என்ன எனக்கு முன்னாடி என்ன நாடகம் மாடுறீங்களா, என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து இப்படி ஆக்கிட்டு இப்படி என் கண்ணு முன்னாடி நாடகம் மாடுறீங்களா, ஏற்கனவே டிவோர்ஸ் பேப்பர்ஸை நீங்கள் அனுப்பிட்டீங்க, என்கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு தான் இப்படி திட்டம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என் பொண்ணை விரட்டி அடிக்கணும்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சம்மந்தியம்மா இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. ஆனால் வசந்தரா என்ன பண்ணுறாங்கன்னா, சம்மந்தம் இல்லாமையா வீட்டுக்கு வந்து நோட்டீஸ் வந்திருக்கு, இதுக்கப்புறம் கார்த்திகை வானதியும் புரிஞ்ச மாட்டாட்டி இல்லையா, சரி என் பொண்ணு எனக்கு எப்போ கிடப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அதே மாதிரி என் பொண்ணு கிடச்சிட்டா என் பொண்ணை அழைச்சிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வானதி சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறீங்க, நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வசந்தரா என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வரலைன்னா நான் போலீஸ் அழைச்சிட்டு வந்து இவங்க எல்லாருமே உனக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி உன்னை நான் இந்த வீட்டை விட்டு அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதோட வானதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ வசந்தரா என்ன பண்ணுறாங்கன்னா, வானதி இப்போ வரியா இல்லை போலீஸ் அழைச்சிட்டு வந்து இந்த கார்த்திக் ராஜேஸ்வரியை அரெஸ்ட் பண்ண சொல்லுவா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டதோட வானதி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்க போகுது. அப்கமிங் எபிசோட் நடக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.